ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ரச்சிதா. நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய படம் பார்த்திருப்போம். அதுல ஒரு ஹீரோ இருப்பாரு, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வில்லனும் இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லனா தோக்கடிச்சிருவாரு. இதுதான் நம்ம காலங்காலமா பாக்குறோம். சோ அப்பதான் டைரக்டரும் கதை எழுதுவாரு. டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவரு யார வேணா ஹீரோவை மாத்தலாம். அதே போலதான் வால்மீகி எழுதின ராமாயணத்துல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ராமன ஹீரோவாகவும் ராவணனை வில்லனாகவும் எழுதியிருப்பாரு. உண்மையிலே ராவணன் வில்லனா, அரக்கப்படையின் தலைவனா, இவருக்கும் உண்மையிலே பத்தலையா, ராமனின் மனைவியை கடத்தினாரா, மிகப்பெரிய சிவபக்தனா, பிரம்மனோட பேரனா, இவரால சூரியனையே அஸ்தமிக்கையும் மறைய வைக்கவும் முடியுமா, இவருக்கு ஏன் இந்தியால பல இடத்துல கோயில் இருக்கு, இவர் சிவன் வாங்கின வரம் என்ன, அந்த வரத்துல என்ன தப்பு இருந்துச்சு. சோ உங்களுக்கே பல குழப்பம் இருக்குல்ல, வாங்க இந்த வீடியோல ஷார்ட்ட பாக்கலாம். ராவணனுக்கு ஏன் பத்து தலைன்னு சொல்றாங்க? இவருக்கு உண்மையிலேயே பத்து தலை கிடையாது. இலங்கையில மிக முக்கியமான பத்து ராஜ்யங்கள் இருந்துச்சு. அந்த ராஜ்யங்கள் எல்லாமே இவருடைய நேரடி கண்ட்ரோல்ல இருந்துச்சு. சோ பத்து வகையான கிரீடம் அடைஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பத்து வகையான கலைகளிலும் மிக சிறந்து விளங்கினாரு. அது தவிர அவங்களோட அம்மா அவங்களுக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தாங்க, 9 கல்லு பதிக்கப்பட்டிருந்துச்சு. சோ இவரு அத அணியும் போது இவருடைய தலையன் சேர்த்து 10 பிரதி கழிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம 10 பேருடைய திறன் ஆற்றல் இவருட்டு இருந்துச்சு. இந்த காரணத்தினாலதான் இவருக்கு 10 தலைன்னு சொல்றாங்க. ராமாயணம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ராவணன் சீதையை கடத்திட்டு வருவாரு, அதனால ஒரு போர் நடக்கும், ராவணன் கொல்லப்படுவாரு. இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. இதுதான் உண்மையான ராமாயணமா? எப்போதுமே ஜெயிச்சவங்க தான் வரலாற்றையே மாற்றி எழுதுவாங்க. அப்படி வட இந்தியர்களால எழுதப்பட்டதுதான் இந்த ராமாயணம். இதுல சொல்ற கதை உண்மைதானா? வாங்க சொல்லப்படாத உண்மைய பாக்கலாம். இதுல கதைகளை சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் கதை எப்படின்னா, இந்த ராமாயணம் ஒரு அண்ணன் தங்கச்சியின் பாசத்தை அடிப்படைய வச்சுதான் கதை நகருது. ராவணன் இலங்கைய ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய காலம்தான் ஈழத்தின் பொற்காலம்னே சொல்றாங்க. சோ அவரு அவர் தங்கச்சி மேல பாசமா இருக்காரு. இந்த டைம்ல அவங்களுடைய தங்கச்சி சூருப்பு நகை ஒருத்தர லவ் பண்றாங்க. ஆனா எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே கணிக்க முடியற எல்லா கலைகளிலும் சிறந்தவன் தான் ராவணன். சோ அவருக்கு தெரியுது அவனால தன்னோட உயிருக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் ஆபத்து இருக்குன்னு. அதனால அந்த லவ்வ ஃபர்ஸ்ட் எதுக்குறாரு. அப்புறம் வேற வழி இல்லாம தன்னோட தங்கச்சிக்காக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா ஒரு நாள் அவனுடைய தங்கச்சி வீட்டுக்காரன் ராவணனா கொல்ல வரும்போது தற்காப்புக்காக அவனை கொன்றுறாரு. ஆனா சூர்ப்பு நகை இத புரிஞ்சுக்கல, நீ வேணும்னியா என்னுடைய கணவனை கொன்னுட்ட அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. சோ அந்த தமிழ்நாட்டுலதான் ஃபர்ஸ்ட் ராமனை சந்திக்கிறாங்க. ராமன் மேல ஈர்ப்பு வந்ததுனால அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. ஆனா ராமனும், நான் எந்த பொண்ணுகிட்டயும் பேசுறது இல்ல, என்னோட மனைவியை தவிர, நீங்க எதுனாலும் என் தம்பிட்டே பேசிக்கோங்க அப்படின்ட்டு போயிறாரு. சோ அவருடைய தம்பி லட்சுமணன் சூருப்பு நகை கிட்டே பேசுறாரு. அப்பா அவங்களுடைய மூக்கு வெட்டப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராவணன்ட்டு அவங்க தங்கச்சி போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இரண்டு இளவரசர்களை பார்த்தேன், அவங்க கூட ஒரு அழகான பொண்ணு இருந்தாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறப்ப என்னோட மூக்க வெட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ராவணன் அவங்கள பழி வாங்கணும்னு சீதைய கடைச்சிட்டு வராரு. தமிழ் மன்னனாங்க ராவணன் சீதையின் துன்பத்துல அசோக வனத்துல அவங்கள நல்லாதான் வச்சிருந்தாரு. அவங்க வரல கூட சீதை மேல படல. அதுக்கப்புறம் ராமன் சீதையை மீட்க வானர படையோட இலங்கைக்கு வராங்க. ஆனா ராவணன் நினைச்சிருந்தா தன்னோட மொத்த படையையும் அயோத்திக்கு போயி போர் செஞ்சிருந்தா அந்த மொத்த நாட்டையுமே வீழ்த்த முடியும். அந்த அளவு
பெரும் படைய வச்சிருந்தாரு. ஆனா அவரு இப்ப பண்ணல. தனிப்பட்ட கோபத்துக்காக சீதையை மட்டும்தான் கடத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராவணனுக்கும் ராமனுக்கும், அதாவது கடவுளின் அவதாரமான ராமனுக்கும் மனிதனான ராவணனுக்கும் போர் ஆரம்பிக்குது. ராவணனுக்கு தெரியும் இதனுடைய முடிவு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. விதிய மாத்த யாராலையும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சா தன் தங்கச்சிக்காக மானத்துக்காகவும் கடவுள்னு தெரிஞ்சே எதிர்த்தாரு. ராவணனுக்கு இந்திரஜித் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். அந்த ராவணோட மகனை கூட யாராலையுமே ஜெயிக்க முடியல. அவரை பத்தி நிறைய பேசலாம், செப்பரேட் வீடியோல பாக்கலாம். சோ இப்ப அந்த போர்ல அவரு கடவுளா இருந்தாலுமே ராவணனை உடனே கொல்ல முடியல. அந்த போர் 1-2-16 நீடிச்சு. கடவுளையே 16 வரைக்கும் தன்னை நெருங்க விடாம தடுத்த ஒரு மாபெரும் வீரன் தான் ராவணன். ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கு, சூழ்ச்சி அவரை சூழ்ந்துச்சு. தன்னுடைய தம்பியே ராமன் கூட சேர்ந்து ராவணனுக்கு எதிரா மாறினாரு. அதனால அந்த போர்ல அவரு கொல்லப்படுறாரு. இப்படின்னு ஒரு இலக்கியமும் சொல்லப்படுது. இதை தவிர மற்றொரு கதை இருக்கு, அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.